காய்ஸ், வெட்டி வேலை செய்யறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அதாவது எங்களுக்கு வந்து எப்போ போனாலும் இந்த மீன் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்களும் இந்த ஒரு நாளாச்சு இந்த தொட்டை சைஸ் மீன் பிடிக்கலான்னு பார்க்குறோம், அது மாட்ட மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் கேப் விட்டாச்சு, திரும்ப இப்போ தான் வந்துட்டு. ஆ, 20 நாள் இருக்காது மீன் பிடிக்கப்போயே. ஆ, அதுதான் நீ என்ன சொன்ன? ஒடை சைஸ் மீன் வந்து தொடை சைஸ் மீன் வந்து நிறைய கிடைக்கணும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். பார்ப்போம், நாங்களும் இந்த யூடியூப்பில் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், தொட்டா சைஸ் பிடிச்சி பிடிச்சி போட்டிருக்கானு, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. பால் செட் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் வைக்கிறப்ப சிக்கல் பிடிச்சிருது, சிக்கல் வேலையாக இருக்குது, ரொம்ப நேரம் அது இது சிக்கல் எடுக்கிறதுக்கு. தயவு செஞ்சு யாராவது மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாலுமே வந்துட்டு பால் செட்டில் மீன் பிடிக்கிறீங்களா, இல்லை பால் செட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் மீனை மாட்டி விட்டு மீன் மாட்டிக்குதுன்னு சொல்லி வந்து ஏதாவது வீடியோ கொஸ்டின் பண்ணுறீங்களா, தயவு செய்து சொல்லுங்கள். எங்களுக்கு ஆசை காமிச்சு நாங்களும் வருஷக்கணக்கில் போடுறோம், மீனும் மாட்ட மாட்டேங்குது, ஒன்றுமே தின்னும் பார்க்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாலும் பால் சீட்டை போட்டு மீனை பிடிக்கிறீங்களா, இல்லை வந்து தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு மீனை மாட்டிவிட்டு டே 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 டேன்னு கத்தி விட்டு விளம்பரம் பண்ணுறீங்களா? இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வர நிலத்துல வந்து புழு தோட புழு தோட்டுறான். ஏய், புழுக்குனே போட்டு வச்சு முடிஞ்சுது, புழுக்குனே போட்டு வச்சியா? எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா இதில் புழு வளர்த்துறாரு, நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு லாக்கி இல்லை. ஏய் புழு, ஹே ஹரி ராம், கிருஷ்ண ஜெகநாத் அங்கே போய் எவ்வளோ பெரிய புழு. ஹே ஹரி ராம், நாங்கள் தொட்டி இருக்கோம், கிருஷ்ண ஜெகநாத் பிரம்மானந்த் எடுக்கணும், நிறைய உற்பத்தி ஆகணும், உற்பத்தி ஆகுமா கேசவனுக்கு? போட்ட புழு நாலு புழுன்னு தெரியுது, நாலு புழு தான் இருக்கா? ஆமாம், உற்பத்தி ஆகல. அங்கே பாரு, நான் குட்டி குட்டியாக வந்திருக்கு, அது வந்து நான் பிடிச்சி பிடிச்சி விட்டேன் அங்கிருந்து. அது மனோஜ் குட்டி போட்டது சார், புழு குட்டி போட்டது. தொட்டில இருக்குண்ணா, அது ஓட்டர் ஏதுடா? ஏய், ஓட்டில ஓடி போயிருந்தா? தொட்டி ஓட்டடா, வேற தொட்டி எடுத்துக்கலாம்டா. பாத்தீங்களா, குக்கர் சின்ன மண்புழு வேகிக்கு போறோம், மண்புழு சூப்பு அவ்வளவுதான், அந்த ரெண்டு புழு தான். கடைசியா நாங்க வந்து ஒரு தவளையை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதோ பாருங்க உங்களுக்காக, இதோ தவளை எப்படி கோர்த்து போட்டுருவோம், யார் பிடிச்சி கோக்குறது தான், இங்க இருக்கு பாருங்க தவளை, தண்ணம் பிடிக்கிறா பாருங்க, இங்க தலை இறங்கிட்டாரு பிடிக்கிறாரு பாருங்க, இதான் உங்களுக்கானே, இதே எகிர்றா எகிர்றா. தவளை எப்புறமா பிடிச்சி காமி திருப்பிடணும். ஏய் கண்ணு பாத்தி, எங்க அண்ணனோட ஐடியா, டேய் எங்கடா இருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 20 நாளாக வந்து ஏரி பக்கமே வரல, தண்ணி வந்து சும்மா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நல்ல மழை, அதான் இந்த இடம் தெரியும், இதில் தான் நாங்கள் வந்துட்டு, அதான் இந்த இது ஸ்ட்ரெயிட்டில் தான் நாங்கள் போய் அங்கே நாங்கள் போகணும், அந்த தளவுக்கு போகணும். இப்போ இதே நம்பி முழுகி போகிற அளவுக்கு வந்துச்சோம். ஸோ நம்ம பசங்க வந்து அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ தண்ணி சூப்பராக இருக்குது, நல்ல தெல்ல தெளிவாக இருக்குது தண்ணி, நல்லா நீட்டாக இருக்குது, பீச் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் போல். சரி, நானும் அவங்களோட உள்ளே போய் என்ஜாய் பண்ண போகிறேன். மீன் பிடிக்கிறோமோ இல்லையோ, எங்கே ஆழம் இருக்குது? ஏ, வழுக்குதா என்ன? ஏன்னா ஃபோன் கையில் இருக்குது, செப்பல் வழுக்குது. வலை போகிறேன்னா போடலாம் மனோஜி, ஆ சொன்ன மாதிரி ஈட்டி கூட எடுத்து நைட் இல்லாமா போனே வந்துடுவான், வந்த ஊட்டி சாப்பிட்டு எடுத்துடலாமா? ஸோ காய்ஸ், இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக பீச் மாதிரியே தான், அந்த அலை வந்து அங்கே போய் அடிக்குது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதா பாருங்கள், அந்த கரையில் போய் அடிக்கிறது நல்லாவே தெரியும். கேஷம் வந்து டூர் போகலாம் டூர் போகலான்னு சொன்னோம், டூர் வந்துட்டு நாங்கள் கரெக்டு இங்கே அடிக்குமா, ஆனால் இங்கே கடிக்கலன்னா என்ன பண்ணிச்சு பண்ணுறது? பாத்துனா வந்துட்டு இது பண்ணிக்கலாமா? ஸோ நமக்கு முன்னாடி அங்கே வந்து ரெண்டு பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க, சொல்ல பார்ப்போம். நீட்டாக இருக்குது சத்தியமானும், அப்படி நல்லா இருக்கணும், கொஞ்சம் விட்டு அப்படி குதிச்சிருவேன், ஜாலியாக நீச்சல் அடிப்பேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது, தெல்ல தெளிவாக இருக்குது தண்ணி எல்லாமே, ப்ரைட்டாக இருக்குது. அடிக்கலாமா அப்புறம், கேஷ் ஆன் தள்ளி விட்டு வேடி பார்ப்போம் இன்றைக்கி. எதுக்கு ஜெயிலில் உட்காறோம், எனக்குலாம் தெரியவே தெரியாதுன்றமே, கேஷ் ஒன்றா யாருங்க, காலேஜ் போயிட்டேன்னா நான் ஃபோன் பண்ணுது அப்படின்ற, ஏய் ஃபோன் கையில் இருக்கீங்களோ ஆழமாட்டம் இருக்குது, எனக்கு நீச்சல் தெரியும், ஃபோன் கண்ணுக்கு தெரியாத அப்புறம். ஏ, வழுக்கு தெரிஞ்ச செப்பல் போட்டதுக்கு, நான் வேறு பேரகான் ஆஃபீஸ் செப்பல் போட்டிருக்கேன். ஏ டே, என்ன தள்ளி போய் கேஷோ கையில் ஃபோன் இருக்குதுரா டே?
போனா எட்டி எடுத்து வைக்காம தேய்ச்சிக்கிட்டு கலக்கி விட்டு போயிட்டான். தேடி வண்டியே போகும். இங்க பாருங்க பீச்சில் வர மாதிரி அலை வந்துட்டு இருக்கு சூப்பரா. இதுதான் எங்க ஊர்ல மிகப்பெரிய ஒரு ஏரி, நல்லா நீட்டா. டேய் இதுல சாச்சி எடுத்து போல, நாங்க பீச்சில் இருக்கிற மாதிரி சொல்லி தண்ணி போற. இது ஆளண்டா, இது போன் இருக்க முடிஞ்சு பாக்கிட்ல நாய் போட்டு கேஷ் வந்து தண்ணி எல்லாம் பிளான் போட்டேன். ஸோ நாளே நல்லதான், லாஸ்ட் வீக்ல வந்து சூப்பரா மழை பெஞ்சு, இது நல்ல ஒரு நாலஞ்சு அளவு மழை, நாலஞ்சு அளவு மழை இருக்கும். அதுக்கு தண்ணி மெரினா பீச் போடலாமா? சூப்பர் அடிச்சுட்டு போது பாரு. கேச போன் பாக்கெட்ல இருக்கா, பத்திரமா வச்சுக்கோ. நான் எவ்வளோ நேரம் தள்ளி விடுவோம் தெரியாது, தள்ளி விட்டுருவேன் பார்த்துக்க. அப்புறம் ஏங்க பெரிய கடலாட் இருக்குங்க, ஆனால் மீன் தான் எங்களுக்கு மாட்ட மாட்டேங்குது. ஏ எடுத்துட போட போலாம் போலாம், அஞ்சுக்கு போகலாம். இருக்கு 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 போலாம் முடிஞ்சு. அவனுக்கு நிக்கிறவங்க என்ன, ஆமா சரி போய்தான் பாப்பமே, போகலாம் திருப்பி வந்துடலாம். போய் போட காசு வண்டி எடுத்துடா. ஏ அப்படி அப்படி வீடியோ எடுக்கணும் போட. இதுல என்னடா ஏன்டா இதுல ஓட்ட மாட்டேடா நீ பைக்கிறா, உளிலு உழு மாட்டோம் ஒன்னும் உழுவ மாட்டோம் போ. இங்க பாரு அலையாட்டி சூப்பரா வருதுடா இந்த இடத்துல, நல்லா நீட்டா. அதுலயும் நேர போ, நேர போ. எங்கால் கடலுக்குள்ளேயே வண்டி விட்டு ஓட்டுறாங்க. ஏ ராகேஷ் நானும் வரேன். நாம இப்ப வந்து அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்துட்டோம். சோ நம்ம எப்பயும் நம்ம மீன் பிடிக்கிற இடம் பாத்தீங்கன்னா நம்பி போச்சு, நம்ம போய் நிக்கிறதுக்கான வழியே இல்லை. அந்த இடத்த பெருசாயிருச்சு. மனோஜ் வேணா இங்க நின்று போட்டாதான், மனோஜ் இங்க நின்று அங்க வீசினாதான். ஆண்டா எடுத்துடல கேஷ்வா, பால் சீட்லாம் அங்க பாரு. இன்னும் மூணு பசங்க வந்து தூண்டில எடுத்து வந்திருக்கானுவ. இந்த ரஞ்சித் பையனுக்கு போன் பண்ணா கூட ஏதோ வரணும்னா. ஃபைனான்ஸ் காரன் ஓ காய்ஸ், நம்ம ஏதோ இது ரெகுலராக நம்ம இங்கே உட்காந்து மாவு கலக்கிற இடம் தான் இது. அண்ணன் போகிற மாதிரி இருக்கு இடுப்பளவுக்கு, எனக்கு தெரிஞ்சு தண்ணி போயிரு போகும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜட்டி நனைஞ்சு போயிரும் போ, போய் பார்த்து போ முன்னு வந்துடாதே. ஆஹோ கண்ணு, ஓஹோ காய்ஸ் தண்ணிலாம் ஃபுல்லாயிடுச்சு காய்ஸ். அடிக்கலாம் அடிக்கலாம் எதுனாலும் சரி முன்னாச்சே. எங்க போனாலும் மீன் மாட்டாது, அதுதான் ஒரு இது. பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போற, காலேஜுக்கு படிக்க போற, அது மாதிரி தான். வாயா இடி 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 இடி, மீனோட வாய் தான் இடு. பெரிய ஏரிங்க, பெரிய 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 ஏரிங்க, மீன் பிடிக்கிறங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து துரோகம் பண்ணிட்டான் எனக்கு. நான் அந்த தவளையை மாட்டி விடும் போது கூப்பிடறானே, கூப்பிட முட்டான். இங்க பாத்தீங்கன்னா தவளையை பிடிச்சி காலில் இங்கே நல்லா பாருங்கள், தவளையோட காலில் வந்து மாட்டிட்டான். ஹூக்கு வந்து மாட்டிட்டு அப்போ தண்ணிக்குள்ளே தூக்கி எறிய போகிறான். மீன் ஏதாவது பிடிமா இருந்துச்சுன்னா மாட்டிக்கும். ஹேய் பாட்டில் பா, பாட்டில் விட்டுட்டான் பா. ஆமாம், ஸோ பெரிய மீன் வந்து மாட்டிச்சுன்னா இழுக்கும், போய் எடுத்துக்கலாம். இங்கே கட்டை மேலே பூட்டி எட்டுருக்குது. முழுகலையா? அப்புறம் எப்படி இது கடிக்கும்? தவளை வந்து இதை கடிக்குது, தவளை கடிக்குது, மீன் கடிக்குதா இல்லை இது நீந்துதா? பாரு அந்த இடத்து கொஞ்சம் இதாகவும் பாரு, தவளை ஏதோ கடிக்கிற மாதிரி. நாலஞ்சு ஹூக் போட்டு போட்டுக்கணும் மனோஜு, தவளை நீந்தி வருது. இப்போ தான் வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தவுடு எப்பவும் போல தான், நாங்கள் மீன் பிடிக்கிறமோ இல்லையோ தேவையான செலவு தான் பண்ணுவோம். தவிடு மைதா மாவு அப்புறம் கோதுமை மாவு, இது நாட்டு சக்கரை, குலாஸ் நாட்டு சக்கரை. ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அதுதான் கடையில் இருந்தது கம்மி ரேட்டுக்கு. என்ன கேஸ்வா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கொடுக்குற சத்து மாவு.
ஸோ இதெல்லாம் போட்டு தான் இப்போ வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி ரெடி பண்ணணும். தண்ணி இருந்து தள்ளி ஊற்றிக்கலாம். நீங்கள் எல்லாம் போட்டு அது எத்தனை மீன் கிட்ட பத்தாது, பத்தாதுரா. கவர் நல்லா இருக்கு பாரு, நல்லா டீசன்ட்டா குளோஸ் அடிச்சு கிடைக்கு. இல்லை பேக்கிங் நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பராக அட்ராக்டிவா. இது சத்தமாவே அதுக்கு வந்து ஹூக் மாட்ட போறான், ஹூக்க மாட்டி இப்ப தூக்கி எறிய போறான். கள்ளக்கட்டு என்ன இப்படி அட இது இருக்குது நெட்டு பத்தக்கங்கணுமா. நம்ம வந்து தூரம் எடுத்துக்கிற சார், இந்த மாட்டிட்டான் தவக்கலைக்கு மாட்டிட்டான். இந்த பாருங்க மாட்டிட்டான், தூரம் போவாதே. இத போடுறத நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டியா? எடுத்து விட்டுறதா இன்னும் அது போயிருக்குமா? இன்னும் ரெண்டு சுத்து தான் இருக்கு. சரி வால் சிட்டு மாவுது பண்ணு. ரொம்ப ஈரம் பிடிச்சிட்டான், அப்பயே வர வரன்னு போடுறானே. தண்ணியே கலக்கலண்ணா, இன்னும் வரமாவு சேர்த்து வேண்டியது கொஞ்சம் எல்லாமே சேர்த்துண்ணா. அது பாரு வரமாவு மேல எவ்வளவு தூக்கி இருக்குன்னு. போட்டோ எடுத்து போட்டு போயிட்டு போகுது. இது கரைஞ்சு போயிருந்தேன் வருது அப்படி நம்ம கிட்ட திருட்டு எடுத்து வருது. அங்க இருந்து வந்துருமா இது மேலே போட்டு எல்லாம் மாட்டிக்கு போகுதுண்ணா. ஹைட் போட்டிருக்க தூரம் சிக்கு விழுந்துருச்சா? எடுக்கிறியா? இங்கே இதாகி போச்சு சிக்கு. இங்கே போகலான் அடிச்சுட்டான் கையிடு ஏ மீன் இற கை அடி இற. ஆ சூப்பராக மாட்டியிருக்கு மனுஜ், இங்கே அடிப்போமா? மேடம் சின்னதாக மாட்டியிருக்கேன். இரு அது போய் எடுத்து பார்க்கலாம். அதையும் எழுது அதையும் எழுது. ஸோ காய்ஸ் நாங்கள் இதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கு போயிருந்தோம். போயிட்டு வந்து பார்த்தா சின்ன மீன் மாட்டியிருக்கு. இங்கே ஒருத்தம் பாருங்கள், மீன் பிடிக்க தெரியாமல் அந்த பாட்டில் என்னென்னமோ பண்ணிட்டுருக்கிறான். நம்ப ஆள் மீனே மாட்டலன்ற கவலையில் தவிடு அப்பையா தவிடு மைதாலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான்.
எங்க மாட்டிச்சு வாயில இவனை பாருங்க. நாங்க இங்க மீன் பிடிக்கிறதுக்கு லாக்கிலியாட்டுக்குது எல்லாமே வரது பூரா அப்படியே இருந்தா எப்படி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏரியிலேருந்து கிளம்புறோம். எப்பவும் போல ஒரு மயிறு மாட்டில் சின்ன குஞ்சு தான், ரெண்டு மீன் குஞ்சு தான் மாட்டுச்சு. அடுத்தது வந்து நைட்டுலேருந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எப்பயும் போல் நைட்டில் நம்ம ஈட்டி குத்துவோம் இல்லையா, அந்த குட்டி அச்சர் அந்த ஈட்டி எடுத்துக்கிட்டு வந்து குத்தலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இங்கே கொண்டு வந்து காமி இந்த பட்டை ஒன்று, அது என்ன ஒரு என்ன மீனே தெரியலைங்க. இதுதான் மாட்டுச்சு தெரியுதா, இதுதான் இது ரெண்டு தான் மாட்டுச்சு. ரெண்டு உசுரம் அண்ணன் ஒன்றே குட்டிலாம் விடுறாங்க கொடுத்துட்டாச்சு.